இன்னைக்கு நம்ம ஃபட்ஜி ப்ரௌனி தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யறீங்கன்னா, ரூம் டெம்பரேச்சர் உள்ள பட்டர் எடுத்துக்கோங்க. அது கரெக்டா வந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வந்து டார்க் சாக்லேட் இல்லைனாக்கா டைரி மில்க் இருக்குல்லையா, அதை எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டு ரெண்டே டபுள் பாயிலிங் மெத்தட்ல மெல்ட் பண்ணி ஒரு உரமா வச்சிருங்க. அடுத்ததா முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை நல்லா நைஸா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா மைதா, கொக்கோ பவுடர், சால்ட், அதாவது பேக்கிங் பவுடர் இதெல்லாம் சளிச்சு எடுத்து உரமா வச்சுக்கோங்க. அடுத்ததா ரெண்டு முட்டை எடுத்துருக்கீங்க, இதை உடச்சு ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் பயன்படுத்தி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இது கூட வந்து சுகர் இருக்குல்ல, அதை உள்ள சேர்த்துக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. மெல்ட் பண்ணி வச்சுக்க சாக்லேட்டையும் பட்டரையும் உள்ள சேர்த்துக்கோங்க, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜலிச்சிருக்க மாவு இருக்குல்ல அந்த கலவை உள்ள சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க, கட்டிகள் எதுவுமே இல்லாம. அடுத்ததான் ஒரு பிளேட்ல பட்டர் பேப்பர் இல்லைன்னா நம்ம பேப்பர் போட்டுட்டு வெண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க மாவு உள்ள சேர்த்துட்டு அதுக்கு மேல கொஞ்சம் சாக்லேட் போட்டுட்டு ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்க கடாயில உள்ள வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஃபட்ஜி பிரியாணி சூப்பரா தயாராயிடுங்க. நல்லா ஆறின பிறகு கட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுல் நேரத்தில் குடுத்துருக்கீங்க, மறக்காம பாத்துக்கோங்க. தேங்க்யூ.